காரைக்கால் அம்பகரத்தூர் சோழங்குறிச்சி பகுதியில் உள்ள ஐயனார் கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. கும்பாபிஷேகம் முடிந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்த போது அருகிலுள்ள அரச மரத்தில் இருந்த தேன்கூட்டில் இருந்து பூச்சிகள் பக்தர்களை கடித்தது. பக்தர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். குழந்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். சோழங்குறிச்சி ரோடு அம்பகரத்தில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம். கலசத்துலேருந்து மேலே தண்ணி பட்டதும் பூச்சி கதண்டு புறா மரத்துலேருந்து வெளியே எப்படி ஒரு 20-25 பேர் போல் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். எல்லாரையும் மண்டையில் தலையில் எல்லாருக்குமே தலையில் தான் அடிச்சிருக்கு. எனக்கு ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு வந்தாங்க. போலீஸ் ஜீப் ஒரு 3 ஜீப் வந்துச்சு. ஆம்புலன்ஸில் 2 ஜீப்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் டிடி போட்டிருக்காங்க, 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க சார். இதுவரை கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம், அங்கே தண்ணி ஊற்றுனாங்கன்னு சொல்லிட்டு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தோம். பூச்சி பறந்து வந்து தேன் பூச்சி எல்லாரையும் கடிச்சிடுச்சு. நாங்களே பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு ஒடியாந்துட்டோம். எல்லாரும் தலையில் துணியை போட்டுக்கிட்டு தட்டி விட்டுக்கிட்டு ஒடியாந்துட்டோம். அங்கே ஒரு நிறைய பேர் ஒரு 32 பேர் கடிச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம்.